இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து ஆட்டு பண்ணை. இந்த ஆட்டு பண்ணில் வந்து எங்கள்கிட்ட வந்து 100 ஆடு இருக்குங்க வந்துங்க. இந்த 100 ஆடுக்கு வந்து நாங்கள் வந்து தரையில் தான் ஆடு வளர்க்குறோங்க. வெளியில் மேய்ச்சலுக்கு போயிட்டு பரன் மேலே ஆடுலாம் இல்லைங்க, சும்மா தரையில் தான் ஆடு வளர்ப்பு பண்ணிகிட்டு வந்துங்க. இந்த ஆடு வளர்ப்பு வந்து ஒரு 3 வருடமாக இந்த இடத்துல பண்ணிகிட்டு வந்துங்க. இந்த ஆடு வளர்ப்பில் வந்து ஆட்டுக்கு இந்த உண்ணி பேனு அதே போல் ஆடுகள் செட்டில் வந்து அந்த கொசு தொல்லை ஆடுக்குரிய தண்ணி இருக்குங்களே அந்த தண்ணியில் வந்து பாசி நிறையா பிடிச்சிக்கிது வந்துங்க. அதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுறப்ப இஎம் நுண்ணீர் கலையை வந்து பயன்படுத்தினா அந்த பாசியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், கொசு வராமல் இருக்குன்னு சொல்லிட்டு நண்பர் சொன்னார் வந்துங்க. அதையும் யூஸ் பண்ணி பார்க்கோம், நம்ம நெல் வயலுக்கு மாந்தோப்பு தான் நம்ம இஎம் நுண்ணீர் கலையை யூஸ் பண்ணி பார்க்குறோங்க, இந்த ஆட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணி பார்க்குமேன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பண்ண வந்துங்க. பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு ஆடு தொட்டியை வந்து க்ளீன் பண்ணி பார்க்கணும் சொல்லிட்டு தண்ணியெலாம் எடுத்து கீழே ஊற்றிட்டு தொட்டியில் உள்ள பாசியை மட்டும் இஎம் நுண்ணீர் கலையை வந்து ஒரு 1/2 லிட்டர் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் 2 லிட்டர் தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தொட்டியில் உள்ளது எல்லாத்தையும் பாசியெல்லாம் தேய்ச்சி எடுத்துகிட்டு ஒரு 1 ஹவர் வந்து வெயிலில் காய வச்சுருவாங்க தொட்டியை. அதுக்கு பிறகு தண்ணியை விட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சு வந்துங்க. எங்களுக்கு வந்து அந்த தொட்டியில் பாசியே பிடிக்கல வந்துங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணு சொல்லிட்டு ஆடுகள் செட்டில் வந்து கொசு நிறையா இருந்துச்சு வந்துங்க. அந்த கொசுக்கு வந்து நாங்கள் சும்மா வந்து நம்ம இயற்கை முறையில் நொச்சி வேப்பம் இலை இதை போட்டு நாங்கள் ஒரு மூட்டை மூலம் போட்டு தான் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்துங்க. அது எங்களால் ஜாஸ்தியாக இருந்துச்சு, கண்ட்ரோல் பண்ண முடியல வந்துங்க. அதுக்கு பிறகு இஎம் ஃப்ரீயை வந்து ஒரு டேங்க்கு வந்து 400 ml 10 லிட்டர் தண்ணிக்கு 400 ml போட்டு ஷெட்டு ஃபுல்லாக ஆட்டனை வெளில அனுப்பி விட்டுட்டு மேய்ச்சலுக்கு அனுப்பிட்டு ஷெட்டு ஃபுல்லாக ஃப்ரே பண்ணி விட்டோம் வந்துங்க. ஒரு வாரம் ஃபுல்லாக இந்த பக்கம் கொசுவும் வரல, எந்த பிரச்சனையும் வந்துங்க. அதேப்போல் மாதத்துக்கு ஒரு டைம் ஆட்டை குளிப்பாட்டுறப்ப வந்து ஆட்டுக்கு வந்து அந்த பேனு உண்ணினா நிறையா இருக்கும் ஆட்டுக்கு வந்துங்க. அப்போ வெறும் தண்ணியில் குளிப்பாட்டாமல் கொஞ்சம் இஎம் கலந்து தண்ணியோட மிக்ஸ் பண்ணி ஆட்டுக்கு மேலுமுக்கும் தொடச்சி விட்டுட்டு அதுக்கு நல்ல தண்ணியில் கழுவி விட்டால் அந்த உண்ணி இந்த பேன் எல்லாமே கீழே தானாக கொட்டிட்டு வந்துங்க. இது வந்து கெமிக்கலாக வந்து மருந்து இருக்குது வந்துங்க. ஆனால் கெமிக்கல் மருந்து இல்லாமல் நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறப்ப இந்த நுண்ணுயிர் கலவையும் வந்து ஆட்டுக்கும் ஒரு நல்ல பயன்பாடாக அமைஞ்சிருக்கு வந்துங்க. இது என்னோடய அனுபவத்தில் வந்து நாங்கள் ஆட்டுக்கும் கொசு வராமல் இருக்கிறதுக்கு தண்ணி பாசி பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் யூஸ் பண்ணி பார்த்து வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றமாக இருக்குது வந்துங்க இந்த இஎம் நுண்ணுயிர் கலவை வந்து.